குட்டி ஸ்டோரி. ஒரு வீட்டில் ஒரு பிராணியை வளர்க்குறாங்க. அவங்க வீடு ஃபுல்லாக திட்டுறாங்க, அந்த பையனை வீடு ஃபுல்லாக திட்டுறான். எதுக்குடா இந்த பிராணியை கொண்டு வந்து வளர்க்குறேன், நிறைய நம்ம வீட்டில் நானும் பண்ணியிருக்கேன், நீங்களும் பண்ணியிருப்பேன், இல்லை எல்லாரும் அந்த சின்ன குழந்தைகளுக்கு இந்த பிராணிகள் மேலே ரொம்ப பிரியம் இருக்குது. ஏன்னா மனசில் ஒன்றும் கிடையாது, விகல்பமாக அப்படியே இருப்பான். எங்கேயாவது குட்டி நாய்க்குட்டி இருந்ததுன்னா கொண்டு வந்துடுவா, அப்படி கொண்டு வந்து அதை வளர்க்குறது உண்டு. அம்மா சொல்கிறா, சொந்த பந்தங்கள்லாம் சொல்கிறா, எதுக்குடா நீ போய் இவ்வளோ சிரமப்படுற, வீட்டிலலாம் வளர்க்க வேண்டாண்டா, நம்மளால் காப்பாற்ற முடியாது, வேண்டாம் வேண்டாம். அந்த பையன் லேசாக ஒரு கயிறை கட்டி அதை ஜன்னலில் கட்டி அந்த நாய்க்குட்டியை அப்படி வைக்கிறான். அவள் அம்மா அடுத்த நாள் லைட்டாக 5 மணிக்கு காலையில் அவுத்து விட்டுடுறான். அது போகிறது, திருப்பி இவன் என்ன பண்ணுறான், ஐயோ நாய்க்குட்டியை காணும், ஐயோ நாய்க்குட்டியை காணும், தவிக்கிறான். நேராக ஸ்கூலில் போகிறான், படிக்கக்கூட முடியல. சாயந்தரம் வரான், அந்த நாய்க்குட்டி அந்த ஓரத்தில் நின்றுருக்கு, அதையும் தூக்கிட்டு வந்துட்டான். அந்த நாய்க்குட்டியை வெளியில் கட்டி வச்சுருக்கிறது ஒரு 11 மணிக்கு வந்து எட்டி பார்க்குறான், 12 மணிக்கு வெட்டி எட்டி பார்க்குறான். அவன் அம்மா பார்த்தா, சரி ஏதோ பாசமாட்டிருக்கு, விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டான். ஒரு சமயம் என்ன பண்ணுறான், இந்த நாய்க்குட்டி எங்கே போனாலும் இவன் தூக்கி வச்சுக்கிறது. அப்போ இவாளுக்கு ஒரு தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்துக்கு போகிறான். அவள் காருக்குள்ளே அதுவும் அக்காமடேட் பண்ணி அதையும் கூட்டிகிட்டு போகிறான். இவனும் வளர்ந்துருக்கான், அந்த நாய்க்குட்டியும் ஒரு கொஞ்சம் பெருசாகிடுது. அப்போ தோட்டத்துக்கு போகிறான். தோட்டத்துக்கு போனோன்னா அவள் அப்பா அம்மாவில் அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தோப்பில் இருக்கக்கூடிய தேங்காய் மற்ற விஷயங்கள்லாம் எடுத்து பேசின்னு இருக்கா. சரியாக பார்த்துட்டேன்னா அந்த பையனுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பாம்பு, அந்த பாம்பு வருது. இவா இங்கேருந்து அந்த பையனை பார்த்து, இப்படி வா இப்படி வா இப்படி வாங்கிறான். நகுந்தா அது கொத்திடும், நகரவும் முடியல. யாராவது பக்கத்தில் போனால் சீர்றது. அடுத்த க்ஷணம் அந்த நாய் என்ன பண்ணுறது, நேராக போய் அந்த பாம்பை கடிச்சுது. அந்த பாம்பு இந்த நாய் மேலே சுற்றுது, பட்டு பட்டு நாலு போடுது, அந்த பாம்பை கடித்து குதிரை எடுத்துது. கடைசியில் நாய் பார்த்துட்டேன்னா இந்த விஷம் உடம்பு ஃபுல்லாக ஏறி அந்த நாய் வந்து இல்லாமல் போயிடுது. அப்போ அந்த அம்மா சிந்திச்சா, ஆஹா வேற ஒண்ணுமே கொடுக்கல, இந்த நம்ம குழந்தை அதுகிட்ட பாசத்தை கொடுத்தது, இந்த பாசத்துக்காக தன்னுடைய உயிரையும் கொடுத்தது. இதுதான் இந்த உலகத்துல எவர் ஒருவர் ஒரு விஷயத்தை ஆர்டர் பண்ணி பண்றாரோ. நம்ம ஹோட்டல்ல பார்த்துருப்போம், ஆர்டர் யுவர் ஆர்டர் பிளீஸ்ன்னு சொல்லியிருப்போம். அந்த ஆர்டரை கூட ரொம்ப பிளீஸிங்காக தான் நம்ம சொல்லணும். அப்படி சொல்கிறாலோ உடனே நமக்கு மதிப்பு நிறையா வரும், நிச்சயமா நம்மளுக்கு மரியாதை நிறைய. இது கணவன் மனைவிக்குள்ள, அம்மா பிள்ளைக்குள்ள, அப்பா பிள்ளைக்குள்ள, எல்லாத்துக்கும் இதே விஷயங்கள் தான். இதே இன்னைக்கு நம்ம குட்டி ஸ்டோரியில் அழகாக தெரிஞ்சுட்டோம். அன்பு தான் உலகத்தில் எல்லாங்கிற